வணக்கம் ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு லக்ஷ்மி சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஆனா ரொம்ப எளிமையான பரிகாரம் ஒன்று அது என்னன்னா தூங்கா விளக்கு ஏத்துறது அது என்ன தூங்கா விளக்கு அப்படின்னாக்கா நம்ம மூல ஸ்தானத்தில் அதாவது கோயில்களில் உள்ள கருவறையில் எரியக்கூடிய அந்த விளக்கு தூங்கா விளக்குன்னு சொல்லுவோம் அந்த விளக்குல நம்ம சுத்தமான நெய்யை விடணும் இது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஏன்னா நம்ம வந்து பல ஆயிரம் செலவு பண்ணி பல பரிகாரங்களை பண்றோம் ஆனா அதுக்கு பதிலாக ஏழை எளியவர்களும் அப்புறம் வந்து அஹ் உடனடியா நம்ம அதுக்கெல்லாம் நேரம் இல்லாத போது பெரிய பெரிய பரிகாரங்கள்லாம் செய்ய நேரம் இல்லாத போது ஒரு கடுமையான சூழ்நிலையில ஒரு தீய தசாபுத்தி நடக்கிற வேலையில நம்மளுக்கு யாருமே உதவ முடியாத சூழ்நிலையில நம்ம தனியா கஷ்டப்படும் போது இந்த கருவறையில இருக்கிற தூங்கா விளக்குக்கு நம்ம சுத்தமான நெய்யை விடணும் அது மட்டும் இல்லாம இதோட சேர்ந்து கோயில்ல மூன்று வேலை ஏதாவது ஒரு வேலை அதாவது அதிகாலை வேலையோ இல்லைன்னா உச்சி வேலையோ இல்லைன்னா அந்தி பொழுதுல சாயங்காலம் ஆறு மணி போல காலையில ஆறு மணி அப்படி இல்லைன்னா பன்னெண்டு மணி மத்தியானம் பன்னெண்டு மணி அப்படி இல்லைனாக்கா சாயங்காலம் ஆறு மணி இந்த மூணு வேலைகள்ல ஒரு வேலை அந்த தூங்கா விளக்குக்கு நெய்யை விட்டுட்டு அப்புறம் இந்த மூணு வேலையில ஒரு வேலை கோயில்ல தீபம் ஏற்றணும் அதாவது அகல் விளக்குல எப்போது போல நல்ல நெய் விட்டு இல்லையா அந்த மாதிரி இந்த மூன்று வேலைகள்ல ஒரு வேலை நம்ம வந்து இந்த விளக்கு ஏற்றணும் அப்புறம் கருவறையில உள்ள அந்த தூங்கா விளக்குக்கு சுத்தமான நெய்யையும் விடணும் சோ அந்த மாதிரி விட்டோம்னா நம்மளோட கடுமையான பிரச்சனைகள்ல இருந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தீர்வு உடனடியா கிடைக்கும் அதுதான் இது வந்து எளிய பரிகாரம் மட்டும் இல்ல உடனடியா தீர்வு கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு அஹ் உடனடியான மனப்பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகளோ இல்ல கடன் பிரச்சனைகளோ இல்ல உயிருக்கே போராடிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஒருத்தவங்களை காப்பாத்தணும் அப்படின்னா கூட அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு கூட இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம்ங்க ஏன்னா இதை வந்து சாதாரணமா நினைக்காதீங்க ஏன்னா அந்த அணையா விளக்கு தூங்கா விளக்குன்றது கடவுள்கிட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் எரியக்கூடியது சோ அதனால நீங்க அதுல சுத்தமான நெய்யை விடுறதும் கோயில விளக்கேத்துறதும் மிகச்சிறந்த பரிகாரம்ங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இப்ப வந்து புராதன கோயில்கள்ல பழமையான கோயில்கள்ல உள்ள பைரவர் சன்னதி அப்படி இல்லைன்னா அந்த புராதன கோயில்ல இருக்கக்கூடிய சிவலிங்கம் அப்படி இல்லைன்னா பழமையான காளி இல்ல பழமையான இருக்கிற காளி சன்னதி இந்த மூணு சன்னிதியிலயும் ஒன்பது பதினொன்னு பதினெட்டு இருபத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறு இந்த மாதிரி நாட்களை கணக்கு வச்சுக்கோங்க தொடர்ந்து ஒன்பது நாள் தொடர்ந்து பதினோரு நாள் தொடர்ந்து பதினெட்டு தொடர்ந்து இருபத்தி ஒண்ணு தொடர்ந்து முப்பத்தாறு நாட்கள் நான் வந்து இந்த தூங்கா விளக்குக்கு நான் வந்து நெய் விடுற சாமி அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு நீங்க வந்து அந்த தூங்கா விளக்குல நெய் விட்டு கோயில்லையும் அகல் விளக்கு ஏற்றினீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஆபத்து காலத்துல ஏற்படுற அந்த கஷ்டங்கள்ல இருந்து உடனடியான ஒரு நிவர்த்தி உடனடியான ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த கெட்ட தசாபுத்திகள் ஆகாத தசாபுத்திகள் நடக்கும்போது நீங்க வந்து எங்கேயுமே போக முடியாது நம்ம பரிகாரம் செய்யறதுக்கு வெளியூர் கோயில்களுக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உள்ளூர்லயே இந்த மாதிரி கோயில்ல நீங்க யாருமே உதவி செய்ய ஆள் இல்லாத சூழ்நிலையில இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கடவுள் காப்பாத்துவாரு இது செஞ்சு பாருங்க நேர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி